என்ன அமைதியாக இருக்க என்னம்மா என் மகனுக்கு ஓ மகளை தர்றதுக்கு சம்மதம் இல்லையா என் மகையை ரொம்ப நல்லா வச்சுக்கிடுவான்மா அவனை பற்றி மட்டும் நீ கவலையே படாத உன் மகளை உன் வீட்டில் எப்படி இளவரசி மாதிரி வச்சுருக்கியோ என் மைய என் வீட்டில் ராணி மாதிரி பார்த்துப்பான் நீ ஏன் கவலைப்படுற நல்லா வச்சுப்பாம்மா அந்த அன்புக்கு கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் அப்படியெல்லாம் இல்லைம்மா தரதுக்கு சம்மந்தான் உங்கள் மருமக முள்ள எதுவும் என்ன என் பையனுக்கு கொடுக்காம அங்கே மட்டும் தாரா வைக்கிறேன்னு எதுவும் கேட்டா காலையில் தான் வீட்டுக்கு வந்தா நான் கூட என்னடி ஆச்சுன்னு கேட்டேன் என்ன அந்த அத்தாச்சி தரலன்னு சொல்லிட்டாகத்த அப்படின்னாவி சொந்த காலத்தில் தாராவலாம் அப்படின்னா அப்போ நான் கேட்டேன் நம்ம கிருஷ்ணாவுக்கு போய் பொண்ணை கேட்டா அவளை தருவாகலாடி அப்படின்னு போய் கேளுங்கத்த சொல்ல முடியாத தந்தாலும் தரலாம் அப்படின்னு நவதாண்டி சொன்னா நீ ஒன்றும் டீ இல்லம்மா கிருஷ்ணாவுக்கு தாரதுனால ஒன்றும் இல்லை எதுக்கும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கணும் நானாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது பார்த்தீங்களா ஒன்றும் பரவாயில்லம்மா நீ மச்சான்ட்ட கேட்டுட்டே நல்ல முடிவா சொல்லு ஆமா இந்த மாதிரி விஷயத்துல நீ தனியா முடிவெடுக்கவே கூடாது மச்சான்ட்டையும் ஒரு வார்த்தை விசாரிச்சுக்கணும் கேட்டுக்கணும் தான் முடிவே எடுக்கணும் ஏன்னா அது பொண்ணு விஷயம் பத்தியா அதனால தானே நானும் சொல்றேன் உங்களுக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் வந்து முடிவை சொல்லி அனுப்பிச்சு விடுறேன்னு என்ன ரொம்ப லேட் ஆக்கிராத நான் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் தேதியிலே கல்யாணத்தை முடிக்கலான் இருக்கேன் எனக்கு தோதுபட்டுச்சு நிறைய பேர் சாமியார்ட புசாரிக்கிட்ட பார்த்தப்படலாம் உங்கள் ஊர் பக்கத்துலேயே தான் அமையும் உங்கள் ஊருக்குள்ளே உங்கள் வீட்டு பக்கத்துலே தான் அமையும் அப்படி இப்படின்னே தம்பி சொல்கிறாங்க வளைச்சி பார்த்தாலும் அன்பு பிள்ளைன்னு நினச்சேன் அந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு போகும்னு யாருக்கு தெரியும் அடுத்து தான் யோசிச்சு பார்த்தேன் ஓமாவை யாவும் வந்துச்சு சரி அவள் தான் செட் ஆவாளோ அப்படின்னு தான் உங்ககிட்ட வந்து டீ ஆனா நீயும் இப்படி சொல்றிய என்னம்மா இதெல்லாம் ஐயோ இல்லம்மா நான் லேட்டெல்லாம் ஆக்க மாட்டேன் நான் எங்க வீட்டைக்கார்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் உடனே தகவலை சொல்றேன் அப்ப சரி சரோசா நாங்க போயிட்டு வரோம் சரிங்கண்ணே வந்துட்டு ஒரு டீ காபி கூட குடிக்காம போறீங்களே நீ சரின்னு சொல்லு விருந்தே சாப்பிட்டுருவோம் இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்கிறீங்க ரியா நான் டக்கு டக்கு நீ எப்படி கல்யாணத்துக்கு அப்படி ஏற்பாடு பண்றதுன்னு தெரியல அதை யோசிச்சுக்கிட்டு நீ பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிடாத ஆமாம் எல்லாம் பொண்ணுக்கு நீ சேர்த்து தான் வச்சுருக்கன்னு எங்களுக்கும் தெரியும் டபக்கு டபக்குன்னு முடிக்க வேண்டியது தான் ஒன்றுன்னா உங்கள் வீட்டுக்கார ஊருக்கு வருவாரம்மா ஓ பொண்ணு கல்யாணத்துக்கு இல்லைண்ணா அவருக்கு வர முடியாத சூழ்நிலை மாட்டேன்னு சொல்லிட்டாரு பிள்ளை கல்யாணத்தை நான் தான் ஒரு ஆளை நின்று பார்க்கணும் வேற வழி இல்லை அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம் அதெல்லாம் கல்யாணத்தை தாம் தாம் நிறைவேற்றிடுவோம் விடு இல்லைண்ணா எதுக்கும் ஒரு வார்த்தை நான் அவர்கிட்ட கேட்கணும் அவர்கிட்ட கேட்காம நானா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அவர்கிட்ட நான் கேட்டுட்டு உங்களுக்கு முடிவை சொல்றேன் சரி சரோசா அதுவும் நல்லது நீ கேட்காம ஒன்றும் முடிவு சொல்ல கூடாது சரி அப்ப நாங்க வரட்டோம் சரிம்மா போயிட்டு வாங்க தண்ணியே தான் குடிச்சிட்டு புரியல பரவாயில்லத்தா வரும்போது ஒரு செம்பு தண்ணி தான் குடிச்சிட்டு வந்தேன் வேண்டாம் வீடு சரி வாடா மயிலு போயிட்டு வரமா நல்ல முடிவா சொல்லு சரிங்க சம்பந்தம் நல்ல சம்பந்தம் தான் அந்த பையனங்க நமக்கே நல்லா தெரியும் தலைக்கு உணிஞ்ச பையன் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்க்காது நல்ல வசதியும் வாய்ப்பும் உண்டுதேன் வேலையும் நல்ல வேலை அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கவலையும் இல்லை எல்லாம் சரிதேன் மாப்பிள்ள தான் அழகு கொஞ்சம் நம்ம பிள்ளைய விட கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம பிள்ளை என்ன சொல்கிறாலும் தெரியலையே எதுக்கும் நம்ம வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு கேட்போம் ஹலோ ஆ சொல்லு சரோசா ஏங்க வேலை எதுவும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல ஃப்ரீயா இருக்கீங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணுங்க சொல்லு சொல்லு வேலை தான் இருக்கேன் முக்கியமான விஷயம்னா என்ன மாப்பிள்ளை எதுவும் கேட்டு வந்தாவளா ஆமாங்க அப்படியே வச்சுக்கலாம் நம்ம ஊர்ல தான் நீதான் கௌதமுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டியே பிறகு யாரு நம்ம ஊரில் அப்படி கௌதம தவிர அந்த குடும்பத்தை தவிர வேற எந்த குடும்பம் வந்தாலும் வேண்டாம் சரோசா நம்ம ஊருக்குள்ள பிள்ளையை கொடுக்க வேண்டாம் வெளியூர்ல நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கொடுத்துக்கிறலாம் ஏங்க ஆனா அதே குடும்பம் என்ன ஆனால் கவித்தன் மட்டும் இல்லை என்ன ஒளரிக்கிட்டு கிடக்க மயிலுக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளை தானே கேள்விப்பட்டேன் வேற யாருக்கு ஏங்க நான் ஆச்சு கிருஷ்ணாங்க அதான் கவித்தன் சித்தப்பா மயிலுக்கு தம்பி

ஏங்க அதுவும் நல்லது தானே ஆமா நாச்சியமா இப்ப வீட்டுக்கு வந்துட்டு போச்சுங்க நம்ம பிள்ளை அருவிய பொண்ணு கேக்குறாங்க அந்த கிருஷ்ணாவுக்கு சரோசா கிருஷ்ணாவே எனக்கு பொதுவாவே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப சம்பாதிக்கிற பையன் ரொம்ப விவரமான பையன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் கொஞ்சம் அழகுல கம்மியா இருப்பான் நம்ம பிள்ளைக்கு பிடிக்குமான்னு தெரியலையே நம்ம பிள்ளைக்கு பிடிச்சாதானே நமக்கு சம்மதம் பிள்ளைக்கு பிடிக்காம நீயும் நானும் சொன்னா சரிப்பட்டு வருமா ஹடை இங்க வாருங்க நான் சொல்ல வர்றதை கேட்டுட்டு பேசுங்களே நம்ம பிள்ளைகிட்ட கேக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்படி வந்து கேட்டாங்க உங்கள்ட்ட நான் சொல்றேங்க எனக்கு பிடிச்ச இருக்காவா இந்த மாதிரி பையங்களுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா அருவி கிட்ட மாப்பிள்ளை பிடிக்கதான் ஒரு வார்த்தை கேட்டுக்க அந்த பிள்ளைகிட்ட கேட்டுட்டு அந்த பிள்ளைக்கு பிடிச்சா மட்டும் சரின்னு சொல்லு கல்யாணம் எப்பவா ஏங்க கல்யாணம் நான் ஒரு வாரம் தாங்க ஒரு வாரத்துக்குள்ள என்ன ஒரு வாரமா நீ என்ன சம்மந்திட்டு வாங்குவ நானும் ஊர்ல இல்லாம அதான் எனக்கு புரியாம முழிச்சிட்டு இருக்கேன் சரி விடு ஒரு வாரம் இருந்தா என்ன உன் அம்மி குடும்பத்தை அண்ணன் குடும்பத்தான் வர சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பண்ண சொல்லு என்னாலே வர முடியாத சூழ்நிலையா போச்சு என் பிள்ளை கல்யாணத்துக்கு கூட இப்படி வெளிநாட்டுல கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வர முடியாம போச்சு எப்படியாவது கல்யாணத்தை ஊட்டு கிருஷ்ணா நல்ல பயந்தேன் நம்ம பிள்ளையை பக்கத்துல கட்டி கொடுத்தா நமக்கு நல்லது தானே அடிக்கடி வார்த்தைக்கலாம் வச்சுக்கலாம்ல என்ன பிரச்சனையாக இருந்தாலும்

இல்லடி நீ என்ன அருவி அம்மா அவங்க கிட்ட ஒன்னு கேப்பேன் நீ என்ன சொல்ல போறன்னு தெரியல ஆனா உன் முடிவு என்னவா இருந்தாலும் அம்மாவுக்கு சரிதான் உனக்கு பிடிச்சா மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இல்லேன்னா இல்லேன்னு சொல்லிடு உம் என்னன்னு தெரியாமே நீ பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்க சொல்ல பிடிக்கலாம் பிடிக்கும் சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா என்னதான் சொல்ல வர்ற அருவி ஒண்ணும் இல்லட்டி நான் ஆச்சி மேமே கிருஷ்ணா இருக்கேன்ல அதான் அந்த கிருஷ்ணாவுக்கு அம்ப பிள்ளைய பார்த்து கல்யாணம் கூட நின்று போச்சே ஆமா அந்த பையனுக்கு இப்ப நாச்சியம்மா வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஆச்சியமே மயிலும் சரி

அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே நீ எப்படிப்பட்டவனை பார்த்து கட்டிக்குன்னாலும் கட்டி தான் செய்வேன் ஆமா இதுக்கு மேலே பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிலாம் கேட்காத அருவி மனசார தான் சொல்றியா தா உன் மனசுல இருந்து தான் சொல்றியா தெளிவா சொல்லு ஆனா ஆமாம்மா மனசுல இருந்து மனசார தெளிவா தான் சொல்றேன் உனக்கு அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்மா என்கிட்ட சும்மா கேட்காது ஏதா இன்னும் ஒரு ஆறேழு நாள்ல கல்யாணம் ஆமுல்ல உனக்கு சரியா ஆ ஓ இஷ்டப்படி எனக்கும் இங்கே வாரே மனசுல ஒண்ணை வச்சுக்கிட்டு அம்மாகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது இல்லை சொல்ல மாட்டேன் எப்படித்தா உனக்கு ஆறு நாள்ல நான் கல்யாணத்தை கட்டி கொடுத்துட்டு நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் அருவி உங்க வீட்டு ஃபிரிட்ஜ்ல தண்ணி இருக்காட்டி ஐயா ஏன் பெரியம்மா அழுதுட்டு இருக்கியா ஒண்ணும் இல்லத்தா தெரியும்மா அடா அருவி பெரியம்மா படம் அழுதுட்டு இருக்கா நீன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பெரியம்மா ஐயா அழறியா அழாத பெரியம்மா பெரியம்மா பெரியப்பதை ஃபோன் பண்ணி உங்களை திட்டுனாவுளா அரிதுதான் அழறியலோ இல்லத்தா என்ன பெரியம்மா ஒண்ணும் இல்லத்தா அன்பு அருவி தான் உங்களை பேசுனால புரியுமாடி பெரியம்மா எதுவும் பேசலையா நான்லாம் ஒன்றும் பேசல தெரியுமா அல்லாதியா எப்படித்தா எப்படி அழுதாமல் இருப்பேன் உன்னை திடீர்னு விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னா நான் எப்படி இருப்பேன் பக்கத்தில் தான் வீடு வீடு இருந்தாலும் உன்னை விட்டுட்டு இருப்பேன்னா நான் எப்படி அருவி இருப்பேன் சொல்லு அப்போ இனி கூடவே வச்சுக்கோங்க அதுக்கு முடியாதுங்கிறியா கட்டி தான் கொடுக்கணுங்கிறியா நான் என்ன செய்ய அப்படி போடு தெரியுமா என்னக்கா சூப்பர் பெரியம்மா உங்களுக்கு கட்டியா கொடுக்க புரியா ஹை ஜானி தெரியுமா மாப்பிளையந்தூர் இங்கே தான் பக்கத்தில் அருவி நான் நெசமாவே சரின்னு சொல்லவா மா உனக்கு சரின்னு தோணுச்சுனா சரின்னு சொல்லு வேண்டான்னு தோணுச்சுனா வேண்டான்னு சொல்லு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்பாக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும் சும்மா ஏங்கிட்டு நான் என்ன கேட்காதாமா என்ன தெரியுமா மாப்பிள்ளை எந்த ஒரு நான் கேட்டுட்டே இருக்கே சொல்லவே மாட்டிய பத்தியலா போங்க பெரியம்மா யாரும் இல்லத்தா உனக்கு பார்த்த மாப்பிள்ள கிருஷ்ணாதான் பெரியம்மா நாச்சியமே மயம் கிருஷ்ணாவா ம் ஆமாம்

அந்த பையன் அழகை பார்க்காத அந்த பையன் எவ்வளோ நல்ல மனசை பாரு எவ்வளவோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு தெரியுமா அந்த பையன் ஊரில் இருந்து உனக்கு என்ன தெரியும் அழகு இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் அன்பு பாசம் அதெல்லாம் மாறாது உண்மையாவே உனக்கு பிடிச்சிருக்கா அடி அருவி எங்கள் அம்மா அப்பாவுக்கு அன்பு அதனால எனக்கு ஓகே எங்கள் அம்மா அப்பா என்ன அவங்களுக்கு நான் பண்ணுற ஒரே இது என்ன தெரியுமா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்க சொல்கிற பையனை கட்டிக்கிறேன்ல அதுதான் அவங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷம் நான் படித்ததில் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் நான் எல்லா விஷயத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க சொல்கிற பையனை கட்டிக்கிற பொண்ணு தான் பொண்ணு தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்கிற மரியாதையே அவ்வளோதான் அதனால் அவங்க என்ன இப்போ பண்ணுறாங்களோ அதையே பண்ணட்டும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் எனக்கும் அதனால நான் சரின்னு சொல்லிட்டேன் என் பிள்ளை எப்பவுமே இப்படிதான் அன்பு எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதைத்தான் செய்வா சரி நான் போறேன் பெரியம்மா இங்க பாரு அன்பு என்னடி நாங்க எப்படி சொன்னதுனால நீ லூஸ் மாதிரி போறேங்கடியா வா ஃப்ரிட்ஜ்ல தண்ணி இருக்கு வா குடிக்கல வேணாண்டி போத்தா போ ஏன் வேணான்னு வீட்டுக்கு போற ஒன்னும் பெரியம்மா சும்மாதான் அருவி நான் போறேன்டி எனக்கு வேண்டாம் ஏ வாடி குடிக்க தானே வந்த குடிச்சிட்டு போ தண்ணி தான் போட்டு வச்சிருக்கம்மா ஏமா போட்டு வச்சிருக்கல ஆ